பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்தான் வேந்தராக இருக்க வேண்டும் என சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கருத்து. தமிழ்நாடு முழுவதும் 55 மாவட்ட நீதிபதிகள் பணியிட மாற்றம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் உத்தரவு. மக்களை விட ஆளுநர்கள் அதிகாரம் படைத்தவர்களா? மாநில உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் MKStalin எழுச்சியுரை. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் இறுதி வெற்றி நமக்குத்தான் என்றும் திட்டவட்டம். இந்தியாவில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பில் வர்த்தக தொழில்நுட்ப கவுன்சில் பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பின் ஐரோப்பிய ஆணைய தலைவர் அறிவிப்பு. தொழில்துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு அரசு வெற்றிகரமான அரசாக உள்ளது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டு. பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என இமாச்சல பிரதேச முதலமைச்சர் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மத வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கும் பாஜக. இரண்டாயிரத்து மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள அதிகாரம் அளிக்கப்பட்ட செயற்குழுவை ஏற்படுத்தியது காங்கிரஸ். மே மாதம் ராஜஸ்தானில் 3 பிரம்மாண்ட மாநாடு நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. பாகிஸ்தானிலிருந்து குஜராத்துக்கு படகு மூலம் போதைப் பொருட்கள் கடத்தல். 280 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் பறிமுதல். 9 பேர் கைது. நாடு முழுவதும் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு. டெல்லியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 6 உயர்வு. கர்நாடகாவிலும் முகக்கவசம் சமூக இடைவெளி கட்டாயம் என மாநில அரசு அறிவிப்பு. நடிகர் விமல் 1,73,00,000 ரூபாய் ஏமாற்றிவிட்டதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். மன்னர் வகையரா படத்தின் தெலுங்கு உரிமையை விற்றதில் மோசடி என குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் 5 மிதமான மழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். ட்விட்டர் நிறுவனத்தை கைப்பற்றுகிறார் தொழிலதிபர் எலான் மஸ்க். 3.3 லட்சம் கோடி ரூபாய்க்கு விற்க ட்விட்டர் நிர்வாக குழு ஒப்புதல். இம்மாத இறுதிக்குள் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல். முதல் முறையாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வணிக ரீதியிலான பயணம் வெற்றி. 3 தொழிலதிபர்கள் முன்னாள் விண்வெளி வீரர் பூமிக்கு திரும்பினர். பொருளாதார நெருக்கடியை சீர் செய்ய இடைக்கால அரசு அமைக்கப்படும் என இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ அறிவிப்பு. அரசை கவிழ்க்க 120 உறுப்பினர்கள் தயார் என முன்னாள் அமைச்சர்கள் தகவல். ஐபிஎல் தொடரில் 4வது வெற்றியை பதிவு செய்தது பஞ்சாப் அணி. சென்னை சூப்பர் கிங்ஸ் போராடி தோல்வி.